புதிய பூமி நண்பர்களே வணக்கம். நான் ராஜ்பாபு. இனின பாபூர் காணொலி. ஆதாரம், ஒரு குற்றம் நடந்துட்டா அதுக்கு ஆதாரம் இருக்குதா அப்படின்னு கேட்பாங்க. ஆனால் பாருங்க, ஒரு சில குற்றங்களுக்கு ஆதாரம் கேட்கறது நியாயம், இந்த மாதிரி விஷயத்துக்கு கூட ஆதாரம் கேட்பாங்க. அப்படி ஒருவேளை இந்த மாதிரி விஷயங்களுக்கு ஆதாரம் கேட்டா என்ன ஆதாரம் கொடுப்பாங்க? இல்லை ஆதாரம் கேட்குற கொழுத்த அறிவு இருக்கிற அறிவு ஜீவி என்ன மாதிரி ஆதாரத்தை கொடுப்பாங்கன்னு எதிர்பார்க்குறாங்க? என்ன குற்றம், எதுக்கு ஆதாரம், யார் கேட்டாங்க, அதைத்தான் இந்த காணொலியில் பார்க்க போறோம். என்ன 18 பட்டியை வந்தாச்சாப்பா, அப்புறம் பரமசிவம் வரல, ராமசாமி வரல, 5 பேர் விட்டு போச்சு, 4 பேர் விட்டு போச்சுங்கிற பேச்சே இருக்கப்படாது. ஏன்னா எனக்கு இது மாதிரி ஆயிரக்கணக்கான பஞ்சாயத்து இருக்கு. கடந்த சில தினங்களாக, இல்லை கடந்த பல தினங்களாக, டெல்லி தலைநகரையே உலுக்கி கொண்டிருக்கும் ஒரு ப்ரொட்டஸ்ட் போராட்டம், பதக்கங்களை வென்று நம்ம நாட்டிற்கு பெருமை தேடி தந்த மல்யுத்த வீராங்கனைகள் நடத்துகிற போராட்டம், நீதி கேட்டு நியாயம் கேட்டு, எதுக்காகங்க? அவர்களுக்கு நேர்ந்த பாலியல் துன்புறுத்தலுக்கு நியாயம் கேட்டு நீதி கேட்டு மல்யுத்த வீராங்கனைகள் கடந்த பல தினங்களாக டெல்லி தலைநகரில் போராட்டம் பண்ணுகிறாங்க. யாரை எதிர்த்து போராட்டம் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு பாதுகாப்பு, யார் போராட்டம் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு அடி குத்து. போராட்டம் பண்ணுறவங்களுக்கு, அதுவும் பெண்கள் நடத்துகிற போராட்டத்துக்கு, காவல்துறையினர் பக்க பலமாக இருந்து பாதுகாப்பு கொடுப்பாங்கன்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இது வரைக்கும் அதான் நடந்துருக்குது. ஆனால் பாருங்கள், நம்ம நாட்டோட தலைநகரில் பெண்கள் நடத்துகிற போராட்டத்தை கலைப்பதற்கு எந்தெந்த வகையெல்லாம் பிளான் பண்ணி காவல்துறை விட்டு அடிச்சிருக்காங்க பாருங்கள். யாரை எதிர்த்து அவங்க போராட்டம் பண்ணுறாங்க, அவங்களுக்கு யார் அந்த மாதிரி தொல்லை கொடுத்ததுங்க? ஊருக்குள்ளே ஒரு கட்சி இருக்கு இல்லைங்களா, பர்டிகுலர்லி பிஜேபி. ஆ, அந்த கட்சியோட எம்பி, கரண்ட் எம்பி, முன்னாள் எம்பி, பதவி இல்லாத எம்பிலாம் கிடையாது, பதவியில் இருக்கிற இன்னாள் எம்பி, கரண்ட் எம்பியான பிரிட்ஜி, பிரிட்ஜின்னா வண்டிங்க ஓடுற பிரிட்ஜ் இல்லைங்க, அது அவரோட பேர் பிரிட்ஜ் பூஷன் சிங் எம்பி. அந்த கட்சியோட எம்பி பிரிட்ஜ் பூஷன் சிங் எதிர்த்து தான் போராட்டம் பண்ணுறாங்க. அவர் தான் அந்த பெண்களுக்கு அதை போல் கொடுக்கக்கூடாத தொல்லையை கொடுத்துருக்காரு. சரி, அதை போல் கொடுக்கக்கூடாத தொல்லைகள் அந்த எம்பி வந்து அந்த பெண்களுக்கு கொடுத்தார் அப்படின்னு சொல்கிறீங்க, அதுக்காக தான் போராட்டம் பண்ணுறீங்க. ஆனால் ஆதாரம் இருக்கா? சும்மா போகிற போக்கில் எங்களை மாதிரி மக்களை ஏமாத்ததுக்காக வெறும் வாயில் வட சொல்கிற மாதிரி நீங்களும் இந்த மாதிரி வெறும் வாயிலாம் சொல்லக்கூடாது, ஆதாரம் வேணும். அந்த எம்பி இந்த பெண்களுக்கு இதை போல் பாலியல் துன்புறுத்தல் கொடுத்தார் அப்படின்ற விஷயத்துக்கு ஆதாரங்குதா? யார் இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் இவ்வளவு அறிவு ஜீவியாக யோசிச்சு அறிவாளித்தனமாக ஆதாரம் கேட்பாங்க? என் பேர் அண்ணாமலை, என் பேர் அண்ணாமலை, தலைவர் பாரதிய ஜனதா. பார்த்தீங்களா, யார் இந்த மாதிரி அறிவாளி மாதிரி ஆதாரம் கேட்பாங்க, கேட்டாங்கன்னு கேட்டோம். யார் நம்ம சொன்னோமா? அவரே சொல்கிறார், நான் தான் கேட்டேன்ட்டு. ஆழாக்குமல் தான் கேட்டார். சும்மா சொன்னால் போதாதுங்க, இந்த மாதிரி எனக்கு இந்த மாதிரி தொல்லை கொடுத்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஆதாரம் தான் கேட்டார். எஃப்ஐஆர் நிச்சயம் போடணும். எஃப்ஐஆர் போடப்பட்டு எவிடன்ஸ் சப்மிட் பண்ணுறாங்க, எவிடன்ஸ் போலீஸ் கண்டுபிடிக்கிறாங்கன்னு அரெஸ்ட் பண்ணணும். அரெஸ்ட் பண்ணுறது சுப்ரீம் கோர்ட்னுடைய கண்டிஷன். இப்போ ஆதாரம் இருக்குது, அந்த ஆதாரம் பின்னாடி வர்த்தம் தப்பு கிடையாது. ஆனால் பாருங்கள், அதுக்கு நடுவில் இப்போ இந்த மாதிரி விஷயத்துக்கு சும்மா சொல்கிறீங்களேங்க, ஆதாரம் தான் கேட்குறாங்க இல்லைங்களா? இப்போ இதே ஆழாக்கு மலையோடம், மக்களே நண்பர்களே யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க, உதாரணத்துக்கு கேட்குறோம், ஆழாக்கு மலையோடம் மகளுக்கோ அல்லது மனைவிக்கோ இதை போல் ஒரு தொல்லை எனக்கு கொடுத்துட்டாங்கப்பான்னு வந்து அவர்கிட்ட சொல்லும்போது அதுக்கு ஆதாரம் இருந்தால் பாருங்கம்மா, ஏதாவது ஆதாரம் தான் கொண்டு வாங்க, நம்ம ஸ்டேஷனில் போய் புகார் கொடுப்போம் அப்படின்னு சொல்லுவாரா? இல்லை புகார் கொடுத்துட்டு இதை போல் தொல்லைகள் யார் நம்ம மகளுக்கும் மனைவிக்கும் கொடுத்தாங்களோ அவங்களை எதிர்த்து நியாயத்தை கேட்டு நியாயம் கேட்பாரா? இல்லை மல்யுத்த வீராங்கனைகள் எங்களுக்கு நடந்த கொடுமைக்கு நியாய நீதி வேணும், நடுவுள்ள இறங்கி போராட்டம் பண்ணுறவங்களை பார்த்து சும்மா சொல்லாதீங்க ஆதாரம் தான் கேட்குறாரு. இவருடைய வீட்டு பெண்களுக்கு இதே மாதிரி கதி நேர்ந்தால் கூட ஆதாரம் இருக்குதான்னு கேட்பாரா? சரி, அப்படியே ஆதாரம் இருக்குதான்னு அவங்க வீட்டு பெண்களுக்கு கேட்டாலும் சரி, இவங்கக்கிட்ட கேட்கும்போதும் சரி, இதுக்கெல்லாம் என்ன மாதிரி ஆதாரம் கொடுப்பாங்க? இப்போ இதே உங்கள் கட்சின்னு வச்சுப்போமே, ஆழாக்கு மலை 24 மணி நேரம் அவர் போடுற பேண்ட்லேருந்து உள்ள போடுற பனியனுங்க, சட்டைக்குள்ள போடுற பனியன்லேருந்து சட்டைக்கு, அந்த பனியனுக்கு மேலே போடுற சட்டையிலேருந்து ஏ டு இசட்டு உள்ளங்கால்லேருந்து உச்சந்தலை வரைக்கும் கேமராவையும் மைக்கையும் கட்டின ஹனி ட்ராப் பண்ணி சொந்த கட்சிக்குள்ளே இருக்கிறவங்களை மாட்டி விடுற மாதிரி ஆதாரத்தை எடுத்து போடுற மாதிரி அவங்கன்னா ஹனி ட்ராப்பை பண்ண போனாங்க. அவங்க போட்டுனுக்கிற ட்ரெஸ்ஸு, காதில் கம்மல், மூக்குத்தி, கையில் போட்டுக்கிற வலைகள், அது இது எல்லாத்துலேயும் கேமராவும் மைக்கெல்லாம் மாட்டிக்கினா போனாங்க ஹனி ட்ராப் பண்ணுறதுக்கு. இந்த மாதிரி அநியாயம் எனக்கு பண்ணிட்டாங்க, இதாங்க ஆதாரம் அப்படி எடுத்து கொடுக்கறதுக்கு. உங்கள் சொந்த கட்சிக்குள்ளே இருக்கவங்ககிட்ட ஆதாரம் கேட்டால் கண்டிப்பாக கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நீங்கள் தான் 24 மணி நேரம் மைக்கும் கையுமா கேமராவும் சுற்றி நிற்கிறீங்களே. தேசிய அளவில் உங்கள் கட்சிக்குள்ளே இருக்கிற அனைத்து மாநிலத்திலும் இந்த வழி தானே பார்த்து நிற்கிறீங்க.
யார் யாரை மாட்டி விடணும், யார் யாருக்கு பிடிக்கலையோ உடனடியாக காலி பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ உடனடியாக அவங்க வீட்டை சுற்றி அவங்க இருக்கிற ஏரியாவை சுற்றி மைக்கிலேருந்து கேமராலேருந்து சிசிடிவிலேருந்து டிவிஆர்லேருந்து ரெக்கார்டிங் வரைக்கும் ஒட்டு மொத்தமாக எல்லாத்தையும் கழுத்து வரைக்கும் மாட்டின்னு போய் தானே ரெக்கார்ட் பண்ணி உங்கள் கட்சிக்குள்ளே இருக்கிறவங்களை பழி வாங்கணும் முடிவு பண்ணிட்டா பழி வாங்குறீங்க. அந்த மாதிரி ஆழாக்கு மலை மாதிரி ஹனி ட்ராப் பண்ணி அவங்க கட்சிக்குள்ளே இருக்கிறவங்களை மாட்டி விடுற மாதிரி இவங்க போயிருந்தா பரவாயில்ல, அவங்கக்கிட்ட ஆதாரம் கேட்கலாம், இந்தாங்க ஆதாரம் எதுவும் எடுத்து கொடுக்கலாம், நான் போனங்க இந்த மாதிரி ஏன் சட்டையில் மாட்டிருந்த பட்டன் வழியாக ரெக்கார்டாகிருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த மாதிரி ரெக்கார்டை கொடுத்தால் கூட அப்போ வேண்டுமென்றே அந்த சமயத்தில் இப்படி அந்த ரூமுக்குள்ளே நடக்கும்னு தெரிஞ்சு நீங்கள் கேமரா ஏன் மாட்டிகிட்டு போனீங்கன்னு கேட்பாங்க. இல்லைங்க இந்த மாதிரி ஏற்கனவே நிறைய பெண்கள்கிட்ட நடந்திருக்காரு, எங்களுக்கும் அந்த மாதிரி நடந்துருமோ அப்படின்ற ஒரு பயத்தின் காரணமாக நாங்களே எங்கள் சட்டையில் ஸ்பை கேமரா மாட்டிகிட்டு போனோம் அப்படின்னு சொல்லலாம். ஹனி ட்ராப் பண்ணுற உங்கள் குரூப்பை சேர்ந்தவங்களாம் இருந்தால் அவங்க நம்பி போனாங்க அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க தொல்லை அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு ஆதாரம் கேட்டால் என்ன ஆதாரம் கொடுப்பாங்க அப்படின்னு நீங்கள் கொடுங்க ஆதாரம். இவர் முன்னாள் ஐபிஎஸ் அதிகாரி, இந்நாள் கட்சி மாநில தலைவராக இருந்தாலும் முன்னாள் ஐபிஎஸ் அதிகாரியாக இருந்தார். இப்போ புரியுதுங்களா, அவர் பார்த்து இந்த ஐபிஎஸ் அதிகாரியை இவராக ராஜினாமா பண்ணலை, இவரை அடித்து விரட்டி விட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டு இப்போவே இந்த மாதிரி விஷயங்களுக்கு ஆதாரம் கேட்குறான்னு சொல்லும்போது அப்போ இவர்கிட்ட இது போன்ற இந்த சம்பவம் குறித்து இதே மாதிரி எத்தனை வழக்குகள் வந்திருக்கோம், எத்தனை பேர்கிட்ட இதுக்கெல்லாம் ஆதாரம், ஏதாவது வீடியோ கேமராலாம் வீடியோலாம் வச்சு எடுத்திங்களாமா, நல்லா தெளிவாகுதாமா, ஹெச்டி குவாலிட்டியில் பிரிண்ட்டுக்குதாமா, அந்த மாதிரி இருந்தால் நான் நடவடிக்கை எடுக்கிறேன்னு எத்தனை பேர்கிட்ட சொல்லியிருப்பார், அந்த மாதிரி சொல்லி எத்தனை புகார்கள் இவர் மேலே வந்திருக்கோம். இப்போ மட்டும் கிடையாது, இதுக்கு முன்பாகவே இவர் இந்த கட்சியோட மாநில தலைவராக இருக்கார், அப்போ ஐபிஎஸ் அதிகாரியாக இருக்கும்போது அந்த கட்சியோட ஏஜென்ட்டாக இருந்தார்னு சொல்லி ஒரு வீடியோ வந்தது, நம்ம ஏற்கனவே போட்டிருந்தோம். வேலைக்கு உண்டான வேலையை அவரு பார்க்கல, பார்க்க கூடாத வேலையெல்லாம் அந்த கட்சிக்காக பார்த்து ஏகப்பட்ட தொல்லை கொடுத்தாரு அப்படின்றதுக்காக தான் அவர் பார்த்து இந்த ஐபிஎஸ் அதிகாரி வேலையிலிருந்து அவரை அடிச்சு வத்தி விட்டுருக்காங்க. இப்போ அறிவாளித்தனமாக யோசிக்கிற அறிவுஜீவி இல்லைங்க, கூமுட்டத்தனமாக யோசிக்கிற ஒரு முட்டால் கூட இந்த மாதிரி விஷயத்துக்கு ஆதாரம் தான் கேட்பாங்களா புதுவெளியில், ஆனால் இவர் கேட்பாரு. ஏன் அவரே சொல்லுவார் பாருங்க, அவர் பேர் என் பேர் அண்ணாமலை, என் பேர் அண்ணாமலை தலைவர் பாரதிய ஜனதா. அறிவிருக்கு அவனுக்கு பொறுக்கி புறம்போக்கு வயிற்று சொல்றதால தீக்கிற. சரி, ஆழாக்கு மலை அறிவாளித்தனமாக யோசிச்சு கேட்ட ஆதாரம் ஒரு ஓரமாக உட்காந்து கேட்டுன்னு போட்டோம், ஆனால் பாருங்க அவர் கேட்ட ஆதாரம் இருக்குது, அவங்க கொடுக்க தேவையில்லை, பாதிக்கப்பட்ட பெண்கள் கொடுக்க தேவையில்லை, அந்த பெண்களுக்கு யார் பாதிப்பை ஏற்படுத்தினாங்களோ அவரே கொடுத்துருக்கார் ஆதாரம். சாதாரணமாக நாலு செவத்துக்குள்ளே கொடுக்கலங்க, பொது வெளியில் ஓப்பன் டிவியில் லைவாகவே கொடுத்துருக்காரு, இது தாங்க அந்த ஆதாரம் அப்படின்ட்டு அது டிவியில் வருது பாருங்க. அப்பனே பிதா சே யே பாத் கர்னா சாஹதி ஹே சாஹதி தி ஔர் உஸ் சமய இன்கே பாஸ் டெலிஃபோன் நஹீ தா ஹம்னே. எங்கள் அப்பன் குதிர்குள்ள அப்படின்னு சொல்லி தனக்கு தானே வாக்குமூலம் கொடுத்து மாட்டிப்பாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி வாக்குமூலத்தை அவர் ஓப்பன் வெளியில் கொடுத்துருக்காரு பாருங்க டிவியில். அவர் ஹிந்தியில் பேச 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 கீழே தமிழில் டிரான்ஸ்லேட் ஆகுது பாருங்க, அவங்க என்ன பேசுகிறாங்க அப்படின்ட்டு. அப்பனே பிதா சே யே பாத் கர்னா சாஹதி ஹே சாஹதி தி ஔர் உஸ் சமய இன்கே பாஸ் டெலிஃபோன் நஹீ தா ஹம்னே இன்கே பிதா சே இன்கீ பாத் கராயி ஔர் ஃபிர் பாத் மே மைனே இன்கோ கலே லகா லியா ஔர் யே ஜப் அசஹஜ் மஹசூஸ் ஹுயி தோ ஹம்னே கஹா கி ஏக் பிதா கே ரூப் மே மைன் ஆப்கோ கலே லகா ரஹா ஹூன் தந்தையாரிடம் பேச விரும்பினார், ஆனா அந்த பெண்ணிடம் போன் இல்ல, அதனால என்னோட போன் வழியாக அந்த பெண்ணுடைய தந்தையாரிடம் நான் பேச வைத்தேன், பேசி முடிச்சதுக்கு அப்புறம் நான் அந்த பெண்ணை கட்டி அணைத்தேன். இந்த இடத்துல தான் ரொம்ப குறிப்பிடக்கூடிய வகையில் அவரே ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காரு பாருங்க, நான் கட்டி அணைத்தது அந்த பெண்ணுக்கு பிடிக்கவில்லை என்பதை தெரிந்து கொண்டேன், ஆனால் ஒரு தந்தையை போல் தான் நான் கட்டி அணைத்தேன் அப்படின்னு சொல்றாரு. இதுல என்ன தப்பு இருக்குன்னு கேட்கிறாரு, இது என்ன பெரிய தூக்குல போட வேண்டிய குற்றமா இது, குட் டச் அண்ட் பேட் டச் இருக்கு இல்லைங்களா. இப்போ ஒருவன் ஒரு பெண்ணை தொடும்போது அந்த பெண் வந்து என்ன மாதிரி எண்ணத்தோட இந்த நபர் நம் மீது கை வைக்கிறார் அப்படின்ற ஒரு எண்ணத்தை உணர்வாங்க, நல்ல எண்ணத்தோடு பாசத்தோடு அன்போடு பரிவோடு பற்றோடு நல்லவராக இருந்து தொடுகிறாரா, அல்லது
வேற ஒரு எண்ணத்தோட கெட்ட எண்ணத்தோட நம்மை நெருங்க வேண்டும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட தொடுகிறார்களா அப்படின்ற ஒரு உணர்வை உணரக்கூடியவங்க. ஸோ இவர் என் தந்தையை போல் தான் நான் கட்டி அணைத்தேன் அப்படின்னு சொல்லும் போதே தெரியுது இவர் ட்ரை பண்ணியிருக்காரு. அவங்க அப்பா கிட்ட ஃபோனில் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் இவர் ட்ரை பண்ணியிருக்காரு. வேற ஏதாவது தேருமா பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் கேவலமாக ட்ரை பண்ணியிருக்காரு. அந்த பெண்ணுக்கு பிடிக்கலை. பிடிக்காமல் போன பிறகு தான் அந்த இடத்துல பிரச்சனை நடந்திருக்கு. பிரச்சனை நடந்ததுக்கு அப்புறம் தான் இப்போ இந்த போராட்டம் பிரச்சனை நடந்துருக்குது. இதில் என்ன தவறு இருக்குது? இது பெரிய தூக்கில் போடக்கூடிய குற்றமா அப்படின்னு கேட்கும்போது இதே இப்போ பேசினிருக்காரு இல்லைங்களா பிரிட்ஜி பூஷன் சிங்கு. அந்த பூஷன் சிங்கு எம்பியோட பொண்ணுகிட்ட இதே மாதிரி அவங்க கட்சிக்குள்ளே இருக்கிற நபரே வேற யாராவது தப்பான எண்ணத்தோடு இல்லைங்க நல்ல எண்ணத்தோடு இப்போ கட்டி பிடிச்சிட்டு நான் தப்பான எண்ணத்தோடு கட்டி பிடிக்கலப்பா அப்படின்னு சொன்னால் ஒத்துப்பாரா? கொஞ்சம் கூட வேமா சூசோ இல்லாமல் ஓப்பன் வெளியில் லைவ் டிபேட்டில் சொல்கிறாரு. அந்த பொண்ணு ஃபோன் பேச வந்து தான், ஃபோன் இல்லையா இவர் போட்டு கொடுத்தாராம், அவங்க அப்பா கிட்ட பேசிச்சான், பேசுனதுக்கப்புறம் கட்டி பிடிச்சாராம், கட்டி பிடிச்சதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லிச்சான், விருப்பம் இல்லைன்னு சொன்னோன்னே நான் உன் அப்பா அம்மாவை தான் கட்டி பிடிச்சேன்னு சொன்னாராம். இவர் உலக மகா தூர் பிடிச்சவர், ஆணவத்தின் எல்லையில் இருக்கிறவர். ஏற்கனவே மேடையிலேயே மல்யுத்த வீரரை பலால் பலால் கன்னத்தில் அரைஞ்சார். அந்த ஃபுட்டேஜ் வெளியே வந்து பெருசாக வெடிச்சுது. ஆனால் பாருங்கள் இவங்க கட்சிக்குள்ளே இருக்கிறவங்க எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கலை. இதே மாதிரி தான் கடந்த வருடம் ஒரு இன்டர்வியூவில் இவர் யாரையும் சுட்டு கொண்டாராமே, சுட்டு கொண்டதை இன்டர்வியூவில் ஓப்பனாக ஒத்துக்கிறார் வாக்குமூலம் கொடுத்து. மேரே ஜீவன் மே மேரே ஹாத் சே ஏக் ஹத்யா ஹுயி ஹை, லோக் ஜோ குச் பி கஹே மேனே ஏக் ஹத்யா கி ஹை, ரவீந்தர் கோ ஜிஸ் ஆத்மி நே மாரா ஹை மேனே ஹாத் சுடா கர்கே அவ் உஸ்கோ துரந்த் ரைஃபல் சே உஸ்கே பீட் பர் ரக் கர்கே மார் தியா. இந்த மாதிரி இருக்கிற உலக மகா அயோக்கியம் இல்லை, உலக மகா உத்தமர் யோகியருக்கு தான் ஆழாக்கு மலை வேக வேகமாக ஓடி வந்து மரணம் முட்டு கொடுத்து ஆதாரம் இருக்குதான்னு பெண்கள் கிட்ட கேட்குறாரு. ஆதாரம் ஓப்பன் வெளியில் அவரே கொடுத்துட்டாரு தன்னோட வாய் மூலமாகவே வாக்கு மூலமாகவே. ஆமாங்க உண்மை தான் நான் கட்டி பிடிச்சேன், ஆனால் அந்த பெண் வந்து முரண்டு பிடிச்சவொன்னே அப்படியே பிளேட்டை மாற்றிட்டு உன் அப்பா மாதிரி நினச்சா நான் கட்டி பிடிச்சேன் சொன்னான்றதை அப்படியே ஒத்துக்கிறாரு. இதுக்கு மேலே பாதிப்பை அந்த பெண்களுக்கு பாதிப்பை யார் ஏற்படுத்தினாங்களோ அவங்களே ஆமாம் நான் கட்டி பிடிச்சேன்ற ஒரு உண்மையை ஓப்பன் வெளியில் ஒத்துக்கின பிறகும் கூடவா ஆதாரம் வேணும்னு கேட்குறாரு அழகு மேலே. இதுதான் இப்போது பாரதிய ஜனதா கட்சிக்கு வேண்டும். இப்போ பெண்கள் விஷயம் அப்படின்னு வரும்போது கம்பேர் பண்ணோன்னு வச்சுக்கோங்க, எல்லாமே பெண்கள் விஷயம்தான். கொஞ்ச நாட்களுக்கு முன்பாக சைதை சாதிக் என்பவர் திமுக கட்சி மேடையில் இவங்க கட்சிக்குள்ளே இருக்கிற சில பல பெண்களை குறித்து, அதுவும் குறிப்பாக குஷ்பு அவர்களை குறிப்பிட்டு ஏதோ பேசிட்டாராம் அந்த சைதை சாதிக் என்பவர். நீ இல்லாத ஒரு ஆள், எங்க அண்ணன் எத்தனை முறை இளையர்னான குஷ்பு போடுகிறார் தெரியுமா? கூட்டத்தை இருங்க, அவங்க திமுக இருந்தாங்க அஞ்சு ஆறு முறை, இதே எங்க அண்ணன் இளையர்னா ராயபுரத்தில் குஷ்பு கூட்டம் வந்து கூட்டம் போட்டாரு. அந்த சைதை சாதிக் என்பவர் இந்த பிரிட்ஜி பூஷன் சிங் பண்ண அநியாய அக்கிரமெல்லாம் பெண்கள்கிட்ட பண்ணலைங்க, சும்மா கட்சி மேடையில் அரசியல் ரீதியாக விமர்சனம் வச்சு பேசினார். அதுக்கே ஐயோ பெண்கள் மானத்தை வாங்கிட்டாங்களே, தமிழ்நாட்டில் பெண்கள் நடமாட்டத்துக்கு பாதுகாப்பே இல்லாமல் போச்சு. அவர்களுக்கு தமிழகத்திலிருந்து நேற்று வரை என்னுடைய கணக்குப்படி 400க்கு மேலே இமெயில் அனுப்பிச்சிருக்காங்க. இந்த நபரின் மீது நடவடிக்கை எடுத்து மாநில காவல்துறைக்கு பரிந்துரை செய்து எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணோன்னு, மாநிலத்தினுடைய தகவல் தொழில்தொடர்பு துறையினுடைய தலைவராக இருக்கக்கூடிய சிடிஆர் நிர்மல்குமார் ஹைகோர்ட்டில் ரிட் பெட்டிஷன் அன்றைக்கி ஃபைல் பண்ணுறாரு. உடனடியாக அவரை கைது செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஹைகோர்ட்டுக்கு நிர்மல்குமார் அவங்க போகிறாங்க. ஒரு பெண்ணாக அரசியலில் இருப்பது ரொம்ப கடினம், ஜேர்னலிஸ்டத்தில் இருக்கிறதும் கடினம் தான். பெண்கள் பாதுகாப்பு கேள்விக்குறியாச்சே, உடனடியாக நான் பாகுபலி அவதாரம் எடுத்தாகணும்னு சொல்லிட்டு, பெண்ணை பற்றி தவறாக பேசுபவர்களுக்கு நாக்கு இருக்காது, கை வைப்பவர்களுக்கு கை இருக்காது. கையை வெட்டுவேன், காலை வெட்டுவேன், கண்ணை பிடுங்குவேன், மூக்கா அறுப்பேன், நாக்கு எடுப்பேன், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரோட்ல உருண்டாரு. ஆபாசமாக பேசிய திமுக பேச்சாளர் மீது எந்த கைதும் இல்லை. ஆனால் இதை கண்டிக்கின்ற பாரதிய ஜனதா கட்சி பெண் நிர்வாகிகளை காவல்துறை கைது செய்கிறது. இவங்க கட்சிக்குள்ள இருக்கிற ஒரு பெண்ணை குறிப்பிட்டு விமர்சனம் செய்தாங்க அப்படின்றதுக்காகவே டெல்லி வரைக்கும் போனாங்க. இங்க உருண்டது போதாதுன்னு சொல்லிட்டு இங்கிருந்து உருண்டுகுனே போய் டெல்லியில் இருக்கிற மகளிர் ஆணையம் வரைக்கும் போய் புகார் கொடுத்தாங்க. உடனடியாக சம்மந்தப்பட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு கனிமொழி அவர்கள் உடனடியாக நடந்த தவறுக்கு மன்னிப்பு கேட்டாங்க, பகிரங்கமாக மன்னிப்பு கேட்டாங்க. ஆனால் பாருங்கள் இந்த மாதிரி அநியாயம் ஒரு பெண்களுக்கு நடந்திருக்குன்னு கேட்கும்போது மன்னிப்பு கேட்கலை. ரெஸ்லர்ஸ் அப்னே மெடல் பஹா ரஹே ஹே உன்கே பாரே மே க்யா கஹேங்கி? கானூன் நியம் பே ப்ரக்ரியா சல் ரஹி
मैम लेकिन कोई सुनवाई नहीं है, प्रधानमंत्री कुछ बोलने के लिए तैयार नहीं है, महिला सांसद होगी कुछ बोलने இது போதாதுன்ட்டு புகார் கொடுத்த உடனேயே கைது செய்ய வேண்டும் என்று வீராங்கனைகள் கூறுவது ஏற்புடையதல்ல. ஆட இதையே மாத்தி யோசிப்போமே. இப்போ இந்த இடத்துல பெண்கள் வந்து உங்க கட்சியை எதிர்த்து போராட்டம் செய்வதற்கு பதிலாக திமுக கட்சியை எதிர்த்து போராட்டம் பண்றோம்னு வச்சுப்போமே. இந்த மாதிரி அநியாய அக்கிரம திமுக கட்சியை சேர்ந்தவங்க பண்ணிட்டாங்க அப்படின்னு ரோட்ல இறங்கி போராட்டம் பண்றாங்கன்னு ஏத்துப்போமே. அப்ப என்ன பண்ணிருப்பீங்க? ஒரு திமுக கட்சி கூட்டத்தில் பெண் போலீஸாருக்கு திமுக கட்சியை சேர்ந்தவங்க ஏதோ தொல்லை கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க, எவ்வளோ பிரச்சனை பண்ணாங்க. அந்த சம்பவம் நடந்த உடனேயே சம்பந்தப்பட்டவர்கள் கைது செய்யப்படுறாங்க, கட்சியை விட்டு தூக்குறாங்க, உடனடியாக எல்லா நடவடிக்கை எடுத்திருக்காங்க. ஆனால் அவ்வளவு துரிதமான நடவடிக்கை எடுத்த பிறகும் கூட ஐயோ ஐயோ அம்மா அம்மா சொல்லிட்டு கத்தியிருந்தாங்களே. ஆனால் பாருங்கள், இதே போல் அந்த பாதிப்பை ஏற்படுத்தின வரே ஆமாம்ப்பா நான் பாதிப்பை ஏற்படுத்தினேன், ஆனால் வேறு எண்ணத்தில் ஏற்படுத்துறதுக்கு ட்ரை பண்ணுறேன் அப்படின்ற ஒரு உண்மையை ஓப்பன் வெளியில் ஒத்துக்கொண்ட பிறகும் கூட ஆதாரம் சமர்ப்பிக்கவில்லை. ஏன் குஷ்பு அவர்கள் அவ்வளோ கரெக்டாக பண்ணாங்கல்ல, என்னை பற்றி அநியாயமாக சைதை சாதிக்கு மேடையில் பேசிட்டார், அவமானப்படுத்தார், அசிங்கம் பண்ணிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எங்கே போனாங்க? இத்தனைக்கும் மகளிர் ஆணையத்தில் ஏதோ ஒரு பொறுப்பில் இருக்காங்களா அவங்க? தான் ஒரு மகளிர் என்கின்ற எண்ணமும் கிடையாது அவங்களுக்கு, நம்பை போலவே ஒரு மகளிர் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்ற ஒரு எண்ணமும் கிடையாது. ஆட மகளிர்களுக்காக நியாயம் வழங்கப்பட வேண்டிய ஒரு மகளிர் ஆணையத்தில் ஒரு மிக முக்கியமான பொறுப்புல இருக்கும் அப்படின்ற ஒரு எண்ணமும் கிடையாது. எந்த ஒரு எண்ணமும் இல்லாமல் இந்த மாதிரி நடக்கிற போராட்டம் நடந்துடும் கூட நான் பாட்டுக்கு என் வேலையை பார்த்துருங்கன்னு சொல்லிட்டு வேலையை பார்த்துருக்குறேன். இதே குஷ்பு எதற்காக கொஞ்ச நாட்களுக்கு முன்பாக சைதை சாதிக்கை குறித்து அவ்வளோ கரெக்டாக பண்ணாங்க? இப்போ இதே பாதிக்கப்பட்ட இடத்துல குஷ்பு இருக்காங்கன்னு வச்சுப்போமே. அந்த பிரிட்ஜி பூஷன் சிங் என்கின்ற அந்த எம்பி தான் குஷ்பு அக்காவுக்கு தொல்லை கொடுத்துட்டார்னு வச்சுப்போமே. அப்போ அந்த மாதிரி குஷ்பு அக்கா வந்து புகார் கொடுக்கும்போது ஆழாக்கு மேலே கேட்பாரா ஆதாரங்கதான்ட்டு? ஆனால் சும்மா கேட்டான் பாருங்களேன், குஷ்பு அக்கா அந்த மாதிரி ஒரு புகார் கொடுத்தாங்கன்னா ஏம்மா ஆதாரங்கதாம்மா, ஆதாரம் தான் பேசுங்கம்மா, ஆதாரத்தை சமர்ப்பிச்சுட்டு பதில் சொல்லுங்கம்மா, அப்புறம் பேசுங்கம்மா சொல்லிட்டு கேட்பாரா? இதே வேற ஒரு கட்சியை சேர்ந்தவங்க அந்த பெண்களுக்கு ஏதாவது ஒரு பாதிப்பு ஏற்படுத்திட்டாங்கன்னா உடனே பெண்கள் நியாயம் பொத்துக்குன்னு வந்துடும். இதே நம்ம கட்சியை சேர்ந்த கரண்ட் எம்பி அந்த பெண்களுக்கு இதே போல பாதிப்பு ஏற்படுத்திட்டாங்கன்னா இவங்களுக்கு ஆதாரம் தேவைப்படுது. அப்படிதான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய அரசியல் இருக்கும். சரி, ஆதார் தான் அவரே சொல்லிட்டாரு, ஆமாம் நான் கட்டி அனுப்பிச்சேங்க, அவங்க ஒன்றும் போய் சொல்லுங்க, ஆனால் வேற எண்ணத்தில் கட்டி அனுப்பிச்சேன்னு சொல்லிட்டார் இல்லைங்களா? இப்போ அவர் சொன்னதுக்கு அப்புறம் கூட அவர் ஏன் உங்கள் கட்சியை விட்டு தூக்கலை? அவர் இருக்கிற எம்பி பதவியிலேருந்து ஏன் அவர் தகுதி நீக்கம் பண்ணலை? சும்மா ஒரு அரசியல் மேடையில் வந்து ஒரு பெயரை குறிப்பிட்டு பேசினார் அப்படின்றதுக்காக 2 வருஷம் சிறை தண்டனை, அவர் இருந்த எம்பி பதவியிலேருந்து தகுதி நீக்கம், பல வருடங்களாக இருந்த அரசாங்க வீட்டிலேருந்து அவரை தொடர்த்தி விடுறது, என்னென்ன அநியாயம் அக்கிரமம் பண்ணுறோம்? ஆட்சி நம்ம கையில் இருக்குது அப்படின்ற ஒரு ஆணவத்தில் இப்போ ஆடுறோம். ஆனால் பாருங்கள், இந்த ஆட்சியெல்லாம் எப்பவுமே நம்ம கையிலேயே இருக்காது, நம்ம கட்சியே ஒரே இடத்துல உட்காந்து நிற்காது. ஆட்சி மாறும், மாறும் நேரம் வரும்போது காட்சி மாறும், காட்சி மாறும்போது இந்த மாதிரி ஆணவ திமுறலாம் பேசிட்டு இருக்க முடியாது. கொண்டு வந்த விவசாய சட்டம் ஞாபகம் இருக்கு இல்லைங்களா? எவ்வளோ ஆணவத்தோடு பதில் சொன்னோம். தலைகீழான நின்று பில்லை கொண்டு வந்தாலும் கூட விவசாய சட்டம் 3 கூட தமிழகத்தில் இருக்கும். எத்தனை மாதங்கள் கடுமையான குளிர் வெயில் மழையில் போராட்டம் பண்ணியிருப்பாங்க விவசாயிகள், லட்சக்கணக்கான விவசாயிகள். அவங்கள போய் நம்ம சமூக விரோதி, தீவிரவாதி, தேச துரோகி என்னென்ன பட்டம் கொடுத்தனோம். இது போதாதுன்ட்டு கொண்டு வந்த விவசாய சட்ட மசோதாலேருந்து ஒரு புள்ளி ஒரு கமா கூட இருக்கிற இடத்த விட்டு மாற்ற மாட்டோம்னு சொன்னோம். கடைசியில் அந்த சட்ட மசோதாவையே கேன்சல் பண்ணோம். நீங்க 500 வருஷம் நீங்க பண்ணா கூட இந்த சட்டத்துல ஒரு கமா மாற்ற மாட்டோம். ஏனென்றால் இது காங்கிரஸ் ஆட்சி கிடையாது, இது பாஜகவின் ஆட்சி, யாருக்கும் பயப்பட மாட்டோம். என்னதான் நீங்க மிரட்டி உருட்டி ஷூட்டிங் எடுத்து பச்சை துண்டு போட்டா ஒரு கமா கூட அந்த சட்டத்திலிருந்து மாறாது. அதுக்குதான் அதிகாரம் நம்ம கையில இருக்குன்னு ஆடக்கூடாது. ரொம்ப ஆனாலும் வச்சுக்கங்க, அந்த பாட்டு வருது பாருங்க. பெருமை தேடி அந்த மல்யுத்த வீராங்கனைகளுக்கும் அவர் நடத்துற போராட்டத்திற்கும் நியாயம் கிடைக்குமா, நியாயம் கொடுப்பாங்களா? எங்களுக்கு தெரியாதுங்க. ஒருவேளை உங்களுக்கு தெரிந்தோ தெரியாமலோ நியாயம் கிடைக்கும் அப்படின்ற ஒரு நியாயம் ஒரு ஓரமா உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. ஸோ ஒட்டுமொத்தமாக எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு அறிவாளி அறிவிஜீவித்தனமாக யோசிச்சு ரூம் போட்டு ஆதாரம் கேட்ட இந்த காணொலி சம்பந்தமாகவும் இந்த ஆதாரம் கேட்ட காணொலிக்குள்ளே வந்த எல்லா விஷயம் சம்பந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு காணொலி நாங்கள் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.